அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித் தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இப்போ கடைசியாக நம்ம வந்து விஐடி பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். விஐடியில் ஜாயின் பண்ணுறது எப்படி, அவங்களோட கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி, ஒவ்வொரு கவுன்சிலிங் ரவுண்ட்லேயும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு விஷயம் மெயினாக கேட்டிருந்தாங்க. அதுதான் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஐடியில் எவ்வளோ தான் சார் ஃபீஸ் வாங்குவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களை கேட்டாலும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. உண்மையாலுமே விஐடியில் என்ன தான் நடக்குது, எவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு தெளிவான விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இப்போ கடந்த வருஷம் வரைக்கும் 4 கேம்பஸ் இருந்துச்சு, இந்த வருஷம் புதுசாக பெங்களூர் கேம்பஸ், மொத்தம் 5 கேம்பஸ் இருக்குது. விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, விஐடி ஆந்திரப்பிரதேஷ், விஐடி போபால் ப்ளஸ் விஐடி பெங்களூர். இப்போ இந்த 5 கல்லூரிகள்லேயுமே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை இவங்க வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏன்னு ஒரு பிரிவு, குரூப் பின்னு ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க. என்ன சார் ரெண்டு குரூப்புக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு குரூப்பு கீழே கொண்டு வர்றாங்க, அதை வந்து குரூப் பின்னு வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்போ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எல்லா கேம்பஸ்லையும் சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாகவே 10க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டெட் கோர்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டெட் கோர்சஸ், இசிஇ ஓரியன்டெட் கோர்சஸ், ட்ரிபிள்இ ஓரியன்டெட் கோர்சஸ், இந்த மாதிரி கொஞ்சம் டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இவங்க வந்து குரூப் பி கீழே கொண்டு வந்துட்டாங்க. குரூப் ஏக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஓரியன்டான கோர்சஸ், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையுமே குரூப் ஏ கீழே கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? இப்போ இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. ஆனால் ஃபீ ஸ்ட்ரக்சருங்கிறது இங்கே மொத்தம் 5 கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க. ஸோ 5 கேட்டகரினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5 அப்படின்னு சொல்லி 5 கேட்டகரியில் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க. என்ன சார் 5 ஃபீஸ் கேட்டகரி எங்களுக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் 50 சீட் இருக்குன்னா 50 மாணவர்களுமே, 50 சீட்டுங்கிறது 50 மாணவர்கள் கணக்கு, 50 மாணவர்களும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்க மாட்டாங்க. அந்த கிளாஸில் வந்து முதல்ல வந்து ஒரு 10 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் கேட்டகரிக்கு ஒதுக்கிடுவாங்க, அடுத்த 10 சீட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபீஸ் கேட்டகரிக்கு ஒதுக்கிடுவாங்க, அடுத்த 3வது 10வது சீட் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃபீஸ் கேட்டகரியில் ஒதுக்கிடுவாங்க, அடுத்த 10 சீட் 4th கேட்டகரி ஃபீஸ், அடுத்த 10 சீட் அண்ட் 5th கேட்டகரி சீட்னு சொல்லிட்டு ஒரே கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஃபீஸ் கேட்டகரியில் வாங்கின மாணவர்கள் வந்து படிப்பாங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து அவங்களால என்ன பே பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த ஃபீஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம், மற்றும் அதுக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ தான் சார் ஃபீஸ் வாங்குறாங்க அந்த கல்லூரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு குரூப் ஏ சொல்லிடுறேன். குரூப் ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் கெமிக்கல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் குரூப் ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ஃபீஸ் மட்டுமே எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176,000 ரூபா வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபீஸ் மட்டுமே வராங்க. இது காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான், இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குதுங்க, மெஸ்பில் தனியாக இருக்குது. இப்போ நான் இங்கே சொல்கிறது எல்லாமே காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ஃபீஸ் 176,000 ரூபா வாங்குறாங்க குரூப் பிக்கு, சாரி குரூப் ஏக்கு கீழே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அதே அவங்க வந்து செகண்ட் கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 235,000 ரூபாங்கிறது வாங்குறாங்க ஃபீஸாக. அடுத்து 3rd கேட்டகரியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343,000 ரூபா வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அடுத்து 4வது கேட்டகரியில் 368,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து 5th கேட்டகரியில் 398,000 ரூபா வாங்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏயில் வந்து 5 கேட்டகரி ஆஃப் ஃபீஸ். அப்போ ஒரே கிளாஸ் ரூமில், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற கிளாஸ் ரூமில், ஒரே கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபீஸ் படிக்கிற பையன் 176,000 ரூபா கட்டிட்டு அந்த கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு இருப்பான். அதே கிளாஸ் ரூமில் 5th கேட்டகரியில் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய மாணவர்கள் 5th கேட்டகரியில் சூஸ் பண்ணிவிட்டு 398,000 ரூபா கொடுத்தும் அதே கிளாஸ் ரூமில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த கல்லூரியில் இருக்குது. இது குரூப் ஏக்குங்க. அடுத்து குரூப் பி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டெட் கோர்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டெட் கோர்சஸ், எலக்ட்ரிக்கல் ஓரியன்டெட் கோர்சஸ் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபீஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 198,000 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபீஸ். இதுதான் வந்து மினிமம் ஃபீஸே இருக்கிறதுலே குரூப் ஏயில், குரூப் பியில் இருக்கக்கூடிய மினிமம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 198,000 ரூபா வருடத்திற்கு.
அடுத்து இதுல செகண்ட் கேட்டகரி ஃபீஸ் எவ்வளவு வருது அப்படி பாத்தீங்கன்னா 3,07,000 ரூபாய் வந்து செகண்ட் கேட்டகரி ஃபீஸ் வருது. அடுத்து தேர்ட் கேட்டகரி ஃபீஸ்ங்கிறது 4,05,000 ரூபாய் வந்து தேர்ட் கேட்டகரி ஃபீஸ்ங்கிறது வருது. இது எல்லாமே நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு மொத்த கோர்ஸுக்கான விஷயங்களுமே சொல்ல வரல. ஃபோர்த் கேட்டகரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,48,000 ரூபாய் வந்து ஃபோர்த் கேட்டகரி ஃபீஸ் வருது. ஃபிஃப்த் கேட்டகரி ஃபீஸ் வந்து 4,93,000 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 5,00,000 ரூபாய் வரும். சரிங்களா, இப்போ நீங்கள் 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபிஃப்த் கேட்டகரி ஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருடத்துக்கு 5,00,000 ரூபான்னா 4 வருஷத்துக்கு 20,00,000 ரூபாய் வருங்க. அது போக ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் எல்லாமே சேர்ந்தோம்னா மினிமம் ஒரு 1.5 லாக்ஸ் ஆச்சும் வரும். ஸோ அப்போ அது ஒரு 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க, அது ஒரு 6,00,000 ரூபாய் வரும். ஸோ ஃபிஃப்த் கேட்டகரி ஃபீஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் குறைஞ்சபட்சமே 26,00,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக செலவுகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் விஐடியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ விஐடியில் சேரணும்னு நினச்சிருக்க மாணவர்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் கட்ட முடிஞ்சால் மட்டும் விஐடியில் ஜாயின் பண்ணுங்க. நான் நிறைய மாணவர்கள் ஒரு ஆசையில் கடந்த சில வருஷங்களாகவே ஒரு ஆசையில் உள்ளுக்க போயிட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க நிறைய மாணவர்களையும் பெற்றோர்களையுமே எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும்னு கட்ட முடிகிறவங்க மட்டும் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆசையில் ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்க வேண்டாம். ஸோ இதுதான் விஐடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், விஐடியில் என்ன ரேங்க்குக்கு என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.